இஸ்ரேல் வடக்கு எல்லையில் தொடர் தாக்குதல்கள். வியாழக்கிழமை ஒரே நாளில் 10 இடங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா நடவடிக்கை. வியாழக்கிழமை ஒரே நாளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளை குறிவைத்து 10 தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக லெபனான் இஸ்லாமிய போராளி குழுவான ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. சிரியாவிடமிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துள்ள கோலன் குன்றுகளில் செயல்படும் இஸ்ரேலின் நஃபா பாசறையை குறிவைத்து ஹிஸ்புல்லாவின் ஆலிலா விமானப்படை பிரிவு சரமாரியாக ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன. ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலின் 210th ராணுவ தலைமையகத்தை தாக்கியுள்ளன. இதேபோல் பிற்பகலில் இஸ்ரேலின் சாரிட் ராணுவ தளம் க்ஃபார் யுவல் செட்டில்மெண்ட் பகுதிகளை ஹிஸ்புல்லா தாக்கியுள்ளது. டலாட் அல் தயாஹத் மற்றும் டோவிவ் மிலிட்ரி பேரக்ஸ் ஆகிய பகுதிகளில் குழுமியிருந்த ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது. அடுத்ததாக லெபனானிடமிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துள்ள க்ஃபார் சௌபா ஹில்ஸ் பகுதி மீதும் ரூஇசெட் அல் ஆலாம் மிலிட்ரி சைட் பகுதி மீதும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது. பாலஸ்தீனத்திடம் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துள்ள க்ஃபார் கிலா நகரத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. மெட்யூஅல்லா செட்டில்மெண்ட் பகுதியில் ஆக்கிரமிப்பு படையினர் தங்கியிருந்த ஒரு கட்டிடத்தை குறிவைத்து தாக்கி தகர்த்ததாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. மேலும் மனாரா செட்டில்மெண்ட் பகுதியிலும் ஆக்கிரமிப்பு படைகள் தங்கியிருந்த கட்டிடத்தை தகர்த்ததாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இரவு பயட் பிளிடா மிலிட்ரி சைட் பகுதி மீது தனது கடைசி தாக்குதலை நடத்தியதாக ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது.